ஒரு முறை ஒரு தந்தை தன்னுடைய சிறிய மகளை அழைத்து கொண்டு கடை வீதிக்கு சென்றாராம் இப்போ அந்த கடை வீதிக்கு அந்த குழந்தையை அவங்க அப்பா கூப்பிட்டு போகும்போது அங்கே பல வ வகையான பெண்கள் சின் பெண் குழந்தைகள் எப்பொழுதுமே இந்த ஆபரணங்கள் நகை அதெல்லாம் ரொம்ப பிடிக்கும் அவங்களுக்கு எனவே அங்கு அந்த கடைத்தருவில் விற்று கொண்டிருந்த ஒரு முத்து மாலை அது ஒரிஜினல் இல்லை முத்து மாலை பிளாஸ்டிக் முத்து மாலை போல் அதை பார்த்த அந்த குழந்தைக்கு ஒரே ஆசை அவங்க அப்பாவிடம் தொந்தரவு செய்கிறாள் இந்த முத்துமலை எனக்கு வாங்கி கொடுங்கப்பா அப்படின்னு அவங்க அப்பா வந்து எவ்வளோ சொல்லி பார்க்குறாரு அது வந்து ஒரிஜினல் இல்லைம்மா அது கொஞ்ச நாளில் வெளுத்து போயிடும் அப்படிலாம் சொல்கிறார் ஆனாலும் அந்த பெண் குழந்தையை தொடர்ந்து அவரை தொல்லை கொடுத்து கொண்டிருந்ததால் அந்த முத்துமலையை வாங்கி கொடுக்குறாரு அப்படியே அந்த முத்துமலையை சந்தோஷம் வாங்கி அந்த குழந்தை போட்டுக்கிட்டு எங்கே போனாலும் அதை பார்த்து பார்த்து சந்தோஷப்பட்டுட்டு இருந்தான் அப்போ அவங்க அப்பா திடீர்னு ஒரு நாள் வந்து அந்த முத்துமலையை கொடுமான்னு கேட்குறாண்ணா என்னப்பா உனக்கு பைத்தியமா நான் எவ்வளோ ஆசைப்பட்டு வாங்கினேன் இது எப்படிப்பா நான் அவனுக்கு கொடுப்பேன் போப்பா அப்படின்னு சொல்கிறது அந்த குழந்தை மறுநாளும் கேட்குறாரு திரும்ப திரும்ப அதை கேட்டுக்கொண்டே இருக்கிறார் அந்த முத்துமாலையை கொடுமா அந்த முத்துமாலையை கொடுமான்னு அந்த பொண்ணு கொடுக்கவே தயாராகவில்லை ஒரு நாள் திடீர்னு அந்த முத்துமாலையை அறிந்து போய்விடுக்கிறது அதையெல்லாம் கூட்டி வாரிக்கிட்டு போய் இந்தாப்பா நீ கேட்டே வச்சுக்க அப்படின்னு கொடுத்துச்சான் அப்போ அந்த குழந்தை இவர் வாங்கிட்டதுக்கப்புறம் அந்த குழந்தை கேட்டுச்சான் எதுக்குப்பா இதை போய் நீ கேட்டுட்டு இருந்த அப்படின்னு சொன்னோன்னே அவங்க அப்பா இருந்து ஒரு ஒரிஜினல் முத்து மாலை எடுத்து கொடுத்து இதை உனக்கு கொடுக்கலாம் தான் நான் அதை கேட்டுட்டு இருந்தேன் நீ கொடுக்கவே இல்லை அப்படி சொல்லிட்டு அந்த முத்து மாலையை கொடுத்தாராம் பிறகு அந்த பெண் குழந்தையை அதை வாங்கி கொண்டதான் அன்புக்குறையிலே இறைவனும் போல நமக்கு ஒரு மிகப்பெரிய வாழ்வை வைத்து கொண்டு உன் வாழ்வை என்னிடம் குடு என்று கேட்கிறார் நாம் கொடுப்பதே இல்லை ஒரு பெரிய எழுத்தாளர் பிரபல எழுத்தாளர் கூறுகிறார் என் வாழ்வு ஒரு விமானம் என்றால் அதில் நான் தான் ஓட்டுனர் இல்லையா கடவுள் என்னுடைய சக விமானியாக இருக்கிறார் ஆனால் என்னுடைய ஓட்டுநர் சீட்டு நான் என்ன பண்ணுறேன் அவருக்கு விட்டு கொடுக்கிறதே இல்லை அவர் கேட்கிறார் நான் கொஞ்ச நேரம் ஓட்டுட்டுமே கொஞ்ச நேரம் வாழ்வை நான் இயக்குகிறேனே அப்படின்னு கேட்கிறார் நாம் கொடுப்பதே இல்லை அதனால்தான் என்னவோ நம்முடைய கிறிஸ்து வாழ்வு ஒரே மாதிரி போயிட்டுருக்கு இல்லையா சுவாரஸ்யமாகவே இல்லை நம்முடைய வாழ்வு நீ நம் இளைஞர்கள் எல்லாம் அதில் அவ்வளவு ஆர்வம் காட்டுவதில்லை அது காரணம் அதுதான் கிறிஸ்துவம் நன்றாகத்தான் இருக்கிறது கிறிஸ்துவனுடைய நம்முடைய வாழ்வு சுவாரஸ்யமானதாக இல்லை திருத்தந்தை பிரான்சிஸ் கூறுகிறார் விசுவாசம் என்பது ஏதோ பரம்பரை சொத்து கிடையாது அப்பா கொடுத்தாரு தாத்தா கொடுத்தாருன்னு வாங்கிட்டு போறதுக்கு சரியா அதுவும் கிடையாது விசுவாசம் என்பது கடையில் விற்கிற ஒரு பொருளும் இல்லை அதை வாங்கி நான் வச்சிக்கிறதுக்கு அப்போ விசுவாசம் என்ன அன்பாக இறைவன் நம்மை அழைக்கின்ற பொழுது அன்போடு நாம் அவருக்கு பதில் அன்போடு மட்டுமல்ல சுதந்திரத்தோடு நம்முடைய பதிலை அவர் கொடுக்கிறோம் என் வாழ்வை நீர் ஏற்றுக்கொள்ளும் என் வாழ்வின் தலைவராகிறோம் என் வாழ்வையும் விருப்பம் போல நடத்தும் ஆண்டவரே என்று நாம் விட்டுக்கொடுப்பது அதற்கு மிகப்பெரிய தைரியம் வேண்டும் அன்புக்குரியவர்களே ஆக விசுவாசம் என்பது என்ன கடவுளுடைய கரத்தில் நம் வாழ்வை போட்டு விடுவது கொடுக்கிறது கூட இல்லை போட்டு விடுவது அதற்கு நமக்கு தைரியம் இருக்கிறதா என்று நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும் இன்றைய நற்செய்தியில் வரக்கூடிய கன்னிமரியாவுக்கு அந்த துணிச்சல் இருந்தது கட்டாயம் அந்த வாழ் அவருடைய வாழ்வு பாதை சுமூகமாக இருக்க போகிறது கிடையாது ஏன்னா மனம் ஒப்பந்தமான ஒருவர் கருவுறு வருவது என்பது அந்த சமூகத்தில் எவ்வளவு பெரிய சவால் என்பது உங்களுக்கு தெரியும் நம்மளால் புரிந்து கொள்ள முடியும் அதை புரிந்து அதை அறிந்து தெரிந்து சுதந்திரமாக தன்னுடைய வாழ்வை கண்ணிமறியா கடவுளுடைய கரத்திலே ஒப்புக் கொடுக்கிறார் அதனால்தான் நாம் லூக்கா நர் செய்தி ஒன்றாவது அதிகாரம் நாற்பத்தி ஒன்பதிலே வாசிக்கிறோம் ஏனெனில் வல்லவராம் கடவுள் எனக்கு அரும் பெரும் செயல்கள் செய்துள்ளார் நம்முடைய வாழ்க்கையிலும் இறைவன் அரும் பெரும் செயல்கள் செய்ய காத்திருக்கிறார் நாம் நம்முடைய வாழ்வை அவர் கருத்தில் கொடுப்பதில்லை அதே இந்த கன்னிமருடைய பாடலில் நாம் வாசிக்கிறோம் இது முதல் எல்லா தலைமுறையும் என்னை பேறு பெற்றவர் என்பர் கன்னிமறியாவை என்று நாம் போற்றுகிறோம் புகழ்கிறோம் அவரிடம் அடைக்கலம் தேடி அவருடைய மன்றாட்டுகளை வேண்டி எல்லோரும் ஓடி வருகிறோம் என்றால் அன்று கடவுளுடைய கரத்திலே அவர் தன்னுடைய வாழ்வை ஒப்புக் கொடுத்தார் அந்த நம்பிக்கை அந்த துணிச்சல் நம்மிடம் இருக்கிறதா என்று நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும் இனியும் நம்முடைய வாழ்வு அப்படியே ரொம்ப மெத்தன போக்கோடு பத்தோடு பதினொன்றாக நானும் ஒரு கிறிஸ்துவன் என்று இருக்கிற என்றால் நாம் இறைவனை நம்முடைய வாழ்வின் ஓட்டுநராக ஏற்றுக்கொள்ளவில்லை அவர் நம்முடைய முடிவுகளில் இறைவனுக்கு நாம் ஒரு பங்கு கொடுப்பதே இல்லை அதுதான் உண்மை நான் உன்னை உன்னை ஆராதிக்கிறேன் உன்னுடைய கடமைகள கடன் திருநாள் பூசையாக அதை நான் வரேன் அதை நான் செய்கிறேன் காணிக்கை கொடுக்கிறேன் என் வாழ்வு முடிகளில் நீ இறைவனே நீர் தடை தலையிடாதீர் என்று நாம் இறைவனை ஒதுக்கி தான் வைத்திருக்கிறோம் இல்லை என்றால் நம் வாழ்வு எப்படி இருக்க வேண்டும் அன்புக்குரியில் உண்மையில் கிறிஸ்துனுடைய வாழ்வு ஒரு ரோலர் கோஸ்ட் ரைடு போயிருக்கீங்களா அதுபோல தான் ரோலர் கோஸ்ட் ரைடு மாதிரி தான் கிறிஸ்துனுடைய வாழ்க்கை அவ்வளவு சவால் மிகுந்தது உண்மையில் நாம் அதை எடுத்து வாழ்ந்தோம் என்றால் ஆனால் நம் வாழ்வு அப்படி இருக்கிறதா என்று நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும் எனவே நாமும் வாழ்வில் உயர வேண்டும் நம்முடைய வாழ்வில் இறைவன் அரும் பெரும் செயல்கள் செய்ய வேண்டுமெனில் நாமும் கன்னிமரியாவை போன்று துணிச்சலோடு நம் வாழ்வை இறைவனுடைய கரத்தில் ஒப்புக்கொடுக்க கொடுக்க வேண்டும் அவரை நம் வாழ்வின் ஓட்டுநராக இயக் இயக்குபவராக நாம் ஏற்றுக்கொண்டால் நம்முடைய வாழ்வும் சுவாரஸ்யமானதாக மாறும் என்பதில் சந்தேகமில்லை எனக்கு எனவே அதற்கான அருளை அத்தகைய துணிச்சல் மற்றும் நம்பிக்கைக்கான அருளை வேண்டி இந்த திருப்பலிலே மன்றாடுவோம்